சவப்பட்டி விற்பதற்கு நாலு பேர் செத்தாலும் பரவாயில்லை, தன் சவப்பட்டி வித்தால் போதும் என்று எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் தமிழர்கள் செத்தாலும் பரவாயில்லை, எங்கள் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிற திமுகவும் அந்த சவப்பட்டி வியாபாரியும் ரெண்டு ஒன்றுதான். அவனுக்கு நம்ம சாகணும், நம்ம பிரச்சனை அப்படியே இருக்கணும், நீட் தேர்வு ரத்து செய்யாமல் இருக்கணும், காவிரி பிரச்சனை தீரக்கூடாது, முல்லை பெரியார் பிரச்சனை தீரக்கூடாது, ஆத்துமணல் அல்லப்படணும், எல்லாம் அப்படி இருக்கணும். எல்லாம் அப்படி இருந்தாதான் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி, துயரநிதி அப்படி வரிசையா வருவான். இந்த பாகுபலி படத்துல காலகையர்கள் வர்ற மாதிரி எங்க இருந்தா வருவாங்கன்னு தெரியாது, கருணாநிதி குடும்பத்துல மட்டும் காலகையர்கள் மாதிரி வந்துகிட்டே இருப்பான், அடிக்க அடிக்க வர்றான், வீழ வீழ வர்றான். அப்ப அதுல இருந்து தமிழர்களை தப்பாத்துக் கொள்ள, தமிழர்களை காப்பாற்ற இருக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. தம்பி கார்த்தி சொன்னது போல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கடுமையான ஒரு காணொலி வைரலாக பரவியது. போற்றி நாளும் வளர்த்த பூமி இந்த பூமியாகும். இதுவரையும் தமிழர்கள் தேர்தல் களத்திலே நேரடியாக போட்டியிட்டு சந்திக்காத காரணத்தினால் நீங்கள் வாக்கை ஆயாருக்கோ செலுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணிலே கொண்டு வந்து நிறுத்தி வேட்பாளரையும் உங்கள் முன்னே அறிமுகப்படுத்தி வாக்கு கேட்கக்கூடிய ஒரு உத்தமமான செந்தமிழ் செம்மல் யார் என்று கேட்டால் எம்முடைய பெருந்தலைவர் ஐயா சீமான் அவர்கள். நாங்கள் எதற்காக உங்களிடம் வாக்கு கேட்கின்றோம் தெரியுமா பெருமக்களே? இந்த தமிழ் வளர்த்த பூமியில இருக்கக்கூடிய உங்களிடம் சொல்லுகின்றேன், எந்த ஒரு அரசு மத்தியிலே அமர்ந்து இந்த தமிழ் தேசிய பேரினத்தை முற்றும் முதலுமாக அழித்ததோ, அன்னை சோனியா காந்தி என்று போற்றுகின்றார்களே அந்த பெண்மணி, அந்த தாக்குதலை கண்டித்த ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்கதான் உன் வயிற்றுல வந்தோம், அதனால எங்களுக்கு சதை துடிக்காது, மற்றவங்களுக்குலாம் துடிக்காது, எங்களுக்கு தான் துடிக்கும், அந்த வழி எங்களுக்கு தான் இருக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது, நீ தொடர்ச்சியா ஈரோட்டில் அடிக்கிற, திருப்பூர்ல அடிக்கிற, காங்க அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான புனித போராளி என்று நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார். அந்த நபியின் மொழிக்கேற்ப இந்த மண்ணிலே புனித போராளியாக வாழ்ந்து வீரச்சாரை தழுவிய நம் அண்ணன் பழனிபாபா அவர்களுக்கும் தன் உடலிலே நெருப்பை கொட்டி நமக்கெல்லாம் உணர்வு சூடேற்றிய வீர தமிழ் மகன் அன்பு தம்பி முத்துக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்து. தேர்தல் தேதி அறிவித்தவுடனேயே எல்லா தலைவர்களும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களிடத்திலும் சென்று ஆதரவு கேட்டதை நாம் பார்த்தோம். எவரிடத்திலும் சென்று ஆதரவு கேட்காத ஒரே அரசியல் கட்சி கட்சி மட்டும். நாங்கள் என் மக்களின் ஆதரவை நம்பி களத்தில் இருக்கிறோம். அப்படி பார்த்தால் மிகப்பெரிய கூட்டணி வைத்திருப்பது நாம் தமிழர் கட்சி தான். அவர்கள் காசை முன்னிறுத்துவார்கள், நாங்கள் ஆகச் சிறந்த கருத்தை முன்வைப்போம். அவர்கள் கோடிகளை கொட்டுவார்கள், நாங்கள் உயர்ந்த கொள்கைகளை முன்வைப்போம். அவர்கள் பணத்தை நம்பி நிற்கிறார்கள், நாங்கள் எங்கள் பெருமை மிக்க இனத்தை நம்பி நிற்கிறோம்.
வாழ்வில் இருக்க அந்த வாழ்வில் தான் கலைகளாகவும் இருக்கு. அப்படி பார்த்த அப்படின்னா முதல் பார்த்த பறையாட்டங்கிறது குறிஞ்சிலம் சார்ந்த ஆட்டம், இது சாட்டக்குச்சி ஆட்டம் முள்ளநிலம் சார்ந்த ஆட்டம். முள்ளநிலங்கிறது முழுக்க முழுக்க கால்நடை வளர்ப்பு தொழிலாக வைத்திருக்க நிலம், மாடு வளர்க்கறதும் மாடு மேய்க்கிறதும் தான் முள்ளநிலம் சார்ந்த தொழில். அந்த மக்கள் ஒன்றிட போது ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா அது சாட்டக்குச்சி ஆட்டம். மாட்டு